அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். ஃபிசிக்ஸ் விபிஎஸ், ஃபிசிக்ஸ் விபிஎஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த சேனலுக்கு உங்களுக்கு இன் திஸ் வீடியோ 12th இயற்பியல் அலகு 5 மின்காந்த அலைகள் பார்க்கக்கூடிய தலைப்பு வெளியீடு நிறமாலைகள் மற்றும் வகைகள், அதுதான் இந்த பகுதியில் பார்க்க போகிறோம். மேலும் நியூ சிலபஸ் 2020 வந்த டெக்ஸ்ட் புக் திருத்தங்களுடன் வந்திருக்கு. அதனால் மாணவர்களாகி நீங்கள் 2020 வந்த புக்கை தான் பார்க்கணும். 2019 வந்த புக்கை ஃபாலோ பண்ணாதீங்க. நவ் கோயிங் டு த டாபிக், வெளியீடு நிறமாலை மற்றும் வகைகள். வெளியீடு நிறமாலைகள், எமிஷன் ஸ்பெக்ட்ரா, சுய ஒளிர்வு கொண்ட ஒளி மூலத்திலிருந்து பெறப்படும் நிறமாலை சுய ஒளிர்வு கொண்ட வெளியீடு நிறமாலை ஆகும். அதாவது ஒளி மூலம் வெளியிட ஒளியானது அதனுடைய ஒளியாக இருக்கணும், அதுதான் சுய ஒளிர்வு அப்படின்னு சொல்கிறோம். ஒரு ஒளி மூலம் ஒளியை வெளியிடுகிறது அப்படின்னா அந்த ஒளி மூலத்தினுடைய ஒளியாக இருக்கிறதுனால தான் அந்த ஒளிக்கு என்ன பெரு சுய ஒளிர்வு கொண்ட ஒளி மூலத்திலிருந்து பெறப்படும் நிறமாலை சுய ஒளிர்வு கொண்ட வெளியீடு நிறமாலை அப்படின்னு சொல்கிறோம். ஒவ்வொரு ஒளி மூலமும் தனி சிறப்பான வெளியீடு நிறமாலையை பெற்றுள்ளது. இப்போ எதெல்லாம் வெளியீடு நிறமாலை தரக்கூடிய ஒரு ஒளி மூலமாக இருக்கோ அந்த ஒளி மூலமானது தன்னுடைய சிறப்பு இயல்பை தான் வெளிப்படுத்துது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஒவ்வொரு ஒளி மூலத்திற்கும் தனித்தனியான சிறப்பு இயல்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ எல்லா ஒளி மூலமும் ஒரே மாதிரி சிறப்பு இயல்பு இல்லை எல்லா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஒளி மூலமும் தனக்கென ஒரு சிறப்பு இயல்பை தான் வெளிப்படுத்துது அப்படின்னு சொல்கிறோம். மேலும் வெளியீடு நிறமாலையை மூன்று வகைகளாக பிரிக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். அது பார்த்தீங்கன்னா தொடர் வெளியீடு நிறமாலை அல்லது தொடர் நிறமாலை அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா வரி நிறமாலை அல்லது வரி வெளியீடு நிறமாலை அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று என்ன இருக்குது, மூணாவது பட்டை நிறமாலை அல்லது பட்டை வெளியீடு நிறமாலை அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நிறமாலைகளுடைய தொடர் வெளியீடு நிறமாலை மற்றும் வரி வெளியீடு நிறமாலை, அந்த இரண்டு நிறமாலைகளுடைய படத்தை பார்க்க போகிறோம். இப்போ முதல் படம் பார்த்திங்கன்னா தொடர் நிறமாலையை குறிக்குது. என்ன பண்ணுறோம், ஒரு ஒளிரும் விளக்கு, அதாவது எப்படி ஒளிகிறது, உஷ்ணத்தால் ஒளிரக்கூடியது, டங்ஷன் பல்ப் தெரியும், அது என்ன இருக்குது கரண்ட் பாஸ் ஆகி ஓவர் ஹீட் ஆகுது, அந்த ஹீட்டுக்கு பிறகு தான் அதுலேருந்து என்ன இருக்குது வெப்பத்தை வெளியிடுது. நம்ம செகண்ட் லெசன்லேயே படிச்சிருப்போம் இந்த டங்ஷன் ஃப்ளாமண்ட் எப்படி ஒர்க் பண்ணு சொல்லியிருப்போம். 90% எலக்ட்ரிக் எனர்ஜி ஹீட் எனர்ஜி ஆகும், ஒரு 5% எலக்ட்ரிக் எனர்ஜி தான் லைட் எனர்ஜியாக மாற்றுன்னு சொல்லுவோம். அப்போ என்ன இருக்குது, உஷ்ணத்தில் ஒளிரக்கூடிய விளக்கு, இது உஷ்ணத்தில் ஒளிரக்கூடிய விளக்கு. அப்படி வரக்கூடிய அந்த ஒளியை நம்ம என்ன பண்ணுறோம், முப்பட்டகத்துக்கு அலோவ் பண்ணுறோம். முப்பட்டகத்துலேருந்து வரக்கூடிய மறுபக்கம் வரக்கூடிய ஒளியை ஒரு நிறமாலை மானியை கொண்டு ஆராய்ந்து பார்க்கும்பொழுது நமக்கு என்ன இருக்குது, நிறப்பிறகு அடைந்த கண்ணூர் ஒளியின் அனைத்து நிறங்களும் இருக்கக்கூடிய ஒரு தொடர் நிறமாலையை நமக்கு தருது அப்படின்னு தெரியுது. இரண்டாவது படத்தில் பாருங்கள், வரி வெளியீடு நிறமாலை அப்படின்னு சொல்கிறோம். இந்த வரி வெளியீடு நிறமாலையில் வெப்ப வாயு வாயு ஒன்றானது உயர் வெப்பநிலையில் இருக்குது. அந்த உயர் வெப்பநிலை வாயுவானது உஷ்ணத்தில் இருக்குது, உயர் வெப்பநிலையில் இருக்குது. அந்த உயர் வெப்பநிலையில் இருக்கும்போது அது வெளியிடக்கூடிய ஒளியை நம்ம என்ன பண்ணுறோம், முப்பட்டத்துக்கு அலோ பண்ணி முப்பட்டத்துலேருந்து எக்ஸாமின் பண்ணி பார்க்குறோம். அப்படி எதை வச்சு எக்ஸாமின் பண்ண ஆராய்ந்து பார்க்குறோம், முப்பட்டத்தின் மறுபக்கம் வர ஒளியை நிறமாலை மானியை கொண்டு ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நமக்கு என்ன இருக்குது, வரி நிறமாலை கிடைக்குது. அந்த வரி நிறமாலை என்ன இருக்குது, தொடரற்ற வரி நிறமாலை. வரிகள் எப்படி இருக்குது, தொடரற்ற நிலையில் தனித்தனி இடைவெளியில் அந்த வரிகள் நமக்கு கிடைக்குது. அப்போ வாயுக்களிலிருந்து என்ன இருக்குது, உயர் வெப்பநிலையில் உள்ள வாயுவிலேருந்து வரக்கூடிய நிறமாலை வரி வெளியீடு நிறமாலை அப்படின்றத நம்ம இந்த படத்தில் பார்க்குறோம். இப்போ அதனோட வகைகளை பார்க்க போகிறோம். தொடர் வெளியீடு நிறமாலை, அதான் கண்டினியூஸ் எமிஷன் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்கிறோம். அல்லது தொடர் நிறமாலை, தொடர் வெளியீடு நிறமாலை எப்படி சொல்லலாம், தொடர் நிறமாலை அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறோம். அதனுடைய விளக்கத்தை பார்க்குறோம். ஒளிரும் விளக்கு,
ஒளிர்ந்த விளக்கு இருக்கு, மின்னிழை விளக்கு. மின்னிழை விளக்கு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த மின்னிழையானது டங்ஷன் மின்னிழை. டங்ஷன் மின்னிழை இருக்கக்கூடிய விளக்குன்னு எடுத்துங்க. ஒளிரும் விளக்கு ஒன்றிலிருந்து வரும் ஒளியை முப்பாட்டகத்தின் வழியே செலுத்தும் பொழுது அது ஏழு வண்ணங்களாக பிரிகை அடையும். அந்த பிரிகை அடைகிறது நம்ம எப்படி பார்க்குறோம், எளிய நிறமாலைமானியை கொண்டு ஆராயும் பொழுது அந்த வண்ணம் ஏழு வண்ணங்களாக பிரிகை அடைந்ததை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஊதாவிலிருந்து சிவப்பு வரையில் அனைத்து வரையில் உள்ள கண்ணுறு ஒளி வண்ணங்கள் அலைநீளங்கள் அனைத்தையும் பெற்றுள்ளது. இந்த வெளிட நிறமாலை நம்ம ஆராயும் பொழுது அதில் ஏழு வண்ணங்களாக பிரிகை அடைந்திருக்குன்னு தெரியுது. இந்த ஏழு வண்ணங்கள் எப்படி இருக்குது, கண்ணுறு ஒளியை ஒத்திருக்கு. அதாவது கண்ணுறு ஒளியின் வண்ணங்களை பெற்றிருக்கு. கண்ணுறு ஒளினா தெரியும், கண்ணால் பார்க்கக்கூடிய ஒளிக்கு தான் கண்ணுறு ஒளின்னு சொல்கிறோம். அது வயலட் டு ரெட்டு விப்ஜிஆர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஏழு நிறங்களையும் நம்மளால் என்ன பண்ண முடியுது பார்க்குறோம்ல, அந்த நிறங்களை இந்த தொடர் நிறமாலை நமக்கு கிடைக்குது. அதே நேரத்தில் அந்த வண்ணங்கள் நமக்கு தனித்தனியான அலைநீளங்களை பெற்றுள்ளது. ஒவ்வொரு வண்ணத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட அலைநீளம் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும். அதான் சொல்கிறோம். எடுத்துக்காட்டு, கார்பன் வில் விளக்கிலிருந்து பெறப்படும் நிறமாலை. இப்போ கார்பன் வில் விளக்கு அப்படின்னு சொல்கிறோம்ல, இது நமக்கு தொடர் நிறமாலைக்கு ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்கிறோம். ஏற்கனவே பார்த்துருக்கோம் கார்பன் வில் விளக்கு வேறு எங்கே எக்ஸாம் கொடுக்கணும்னா அலகு ரெண்டில் என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்பன் வில் விளக்கு வந்து ஜூல் வெப்ப விளைவை பற்றி சொல்லும் போது அதனுடைய ஒரு அப்ளிகேஷனாக கார்பன் வில் விளக்கு சொல்லியிருப்போம். புரியுதுங்களா, ஜூல் வெப்ப விளைவை பயன்படுத்தி அதாவது ஜூல் விளைவின் பயன்கள் படிச்சிருப்போம். அப்போ இந்த கார்பன் வில் விளக்கு பற்றி அங்கே சொல்லியிருப்போம். ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட், மின்னோட்டத்தின் வெப்ப விளைவு அந்த பகுதியில் நம்ம இப்போ இதை படிச்சிருப்போம். இப்போ இங்கே என்ன தெரிஞ்சோம்னா, கார்பன் வீல் விளக்கிலிருந்து வரக்கூடிய ஒளி என்ன இருக்குது, தொடர் நிறமாலையை தருது அப்படின்னு சொல்கிறோம். மேலும் ஒளிரும் திடப்பொருள், திரவ பொருள்கள் போன்றவையும் தொடர் நிறமாலையை கொடுக்கும். அப்போ கார்பன் வீல் விளக்கு மட்டும் இல்லை, என்னென்னலாம் தருது, ஒளிரும் திடப்பொருள், திரவ பொருள்கள் போன்றவை தொடர் நிறமாலையை தருகின்றன அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது வரி வெளியீடு நிறமாலை, அதான் எனக்கு எமிஷன் ஸ்பெக்ட்ரம் அல்லது எனக்கு வரி நிறமாலை அப்படின்னு சொல்கிறோம். உயர் வெப்பநிலையில் உள்ள வாயுவிலிருந்து வெளிவரும் ஒளியை முப்பட்டகத்தின் வழியாக செலுத்தும் பொழுது வரி நிறமாலை பெறப்படுகிறது. இது இந்த படத்தை தான் நமக்கு ஏற்கனவே பார்த்துட்டோம். அப்போ வரி நிறமாலை எப்படி கிடைக்கிது, உயர் வெப்பநிலையில் உள்ள வாயுக்கள் இருந்து. அப்போ வாயுக்கள் உயர் வெப்பநிலையில் இருக்கும் பொழுது என்ன இருக்குது, ஒளியை வெளியிடுகின்றன. அப்படி வரக்கூடிய அதனுடைய ஒளியை, அந்த வாயுக்களிலிருந்து வரக்கூடிய ஒளியை முப்பட்டத்தின் வழியாக செலுத்தி நிறமாலைமானை கொண்டு ஆராயும் பொழுது நமக்கு என்ன இருக்குது, வரி நிறமாலை கிடைக்கிறத பார்க்க முடியுது, தெரிஞ்சிக்க முடியுது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வரி நிறமாலை எப்படி கிடைக்கிது, உயர் வெப்பநிலையில் உள்ள வாயுக்களில் இருந்து அப்படின்னு சொல்கிறோம். ரைட், வரி நிறமாலை எப்படி இருக்குது அப்படின்னா, தொடரற்ற நிறமாலை என்றும் அழைக்கலாம். வரி நிறமாலை என்ன இருக்குது, தொடரற்ற, ஏன்னா ஒரு குறிப்பிட்ட இடைவெளியை விட்டு விட்டு அந்த லைன்ஸ் தெரியுதுனால என்ன இருக்குது, அது கண்டினியூஸ் இல்லாமல் என்ன இருக்குது, தொடர்ச்சியாக இல்லாமல் எப்படி இருக்குது, எட்டட்ட இருக்கிறனால இது தொடரற்ற வரி நிறமாலை அப்படின்னு சொல்கிறோம். வரையறுக்கப்பட்ட அலைநிலங்கள் அல்லது அதிர்வெண்களை கொண்ட கூர்மையான வரிகளை இந்த நிறமாலை பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்கிறோம். இந்த நிறமாலையில் பார்க்கக்கூடிய அந்த அந்த நிறங்கள் வரிகள் எப்படி இருக்குன்னா, கூர்மையான வரிகள் அப்படின்னு சொல்கிறோம். அந்த வரிகளுக்கு என்ன இருக்குது, செப்பரேட்டாக தனித்தனியான அலைநிலமும் அதிர்வெண்ணும் அந்த வரிகளுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இவ்வகையான நிறமாலை கிளர்ச்சி நிலையில் உள்ள அணுக்கள் அல்ல அயனிகளில் வெளிப்படும். ஸோ அப்போ நம்ம இந்த நிறமாலை எங்கே பார்க்க முடியுது, வரி நிறமாலையை அல்லது வரி வெளியீடு நிறமாலையை இது தருகிறது என்றால், கிளர்ச்சி நிலையில் உள்ள அணுக்கள், இவ்வகை நிறமாலைகளை கிளர்ச்சி நிலையில் உள்ள அணுக்கள் அல்லது அயனிகள் வெளியிடும் அப்படின்னு சொல்கிறோம். அயனிகளிலிருந்து கிளர்ச்சி நிலையில் உள்ள அயனி, அப்போ எக்ஸஸ் ஸ்டேட் அணுக்கள் நற்கு நார்மல் லெவல்லேருந்து எக்ஸஸ் ஸ்டேட் போகும்போது நற்கு திரும்பி க்ரௌண்ட் ஸ்டேட் வரது, எனர்ஜியை எமிட் பண்ணுது வெளியிடுது, உமிழுது. அந்த உமிழ்ந்தக்கூடிய அந்த ஒளியை தான் நம்ம எக்ஸாமின் பண்ணி பார்க்கும்போது நற்கு வரி நிறமாலை கிடைக்குது. அப்போ வரி நிறமாலை எதுலேருந்து கிடைக்குதுன்னு எடுத்துக்கிறோம், அணுக்களிலிருந்து பெறப்படுகிறது. அணுக்களிலிருந்து வரக்கூடிய நிறமாலை நற்கு வரி
நிறமாலை அப்படின்னு சொல்கிறோம். அதாவது வெவ்வேறு தனிமங்களுக்கு வெவ்வேறு வரிகள் கிடைக்கும். அதே மாதிரி வரி நிறமாலை பார்த்தினா அணுக்கள் இருந்தோன்னா எல்லா அணுக்களுக்கும் ஒரே மாதிரி வரிகள் இருக்காது. ஒவ்வொரு அணுக்களுக்கும் வெவ்வேறு வரி நிறமாலை உண்டு. ஒவ்வொரு அணுக்குனருக்கு வெவ்வேறு வரி நிறமாலை இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ எடுத்துக்காட்டு, அணுநிலையில் உள்ள ஹைட்ரஜன் ஹீலியம் போன்றவை, அணுநிலையில் உள்ள ஹைட்ரஜன் ஹீலியம் போன்றவை இல்லைன்னா நமக்கு வரி நிறமாலை கிடைக்கிறது அப்படின்னு சொல்கிறோம். மூணாவதாக பார்க்கக்கூடியது பட்டை வெளியீடு நிறமாலை. பட்டை வெளியீடு நிறமாலை, இந்த பட்டை வெளியீடு நிறமாலை பாருங்கள், அதை எப்படி சொல்லலாம், பட்டை நிறமாலை அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறோம். பட்டை நிறமாலையில் அதிக எண்ணிக்கையில் அமைந்த மிகவும் நெருக்கமான நிறமாலை வரிகள் ஒன்றின் மீது மற்றொன்று, அதிக எண்ணிக்கையிலான ஒன்றின் மீது ஒன்று மேற்பொருந்திய குறிப்பிட்ட பட்டைகளை உருவாக்குகிறது. வரி நிறமாலையிலனருக்கு வரிகள் அதிக எண்ணிக்கையில் ஒன்றின் மீது ஒன்று மேற்பொருந்தி குறிப்பிட்ட பட்டையை உருவாக்குகிறது, குறிப்பிட்ட பட்டையை உருவாக்குகிறது அப்படின்னு சொல்கிறோம். இப்பட்டைகள் கருமையான இடைவெளிகளினால் பிரிக்கப்பட்டுள்ளன. அப்போ பட்டைகளுக்கு இடைவெளி எப்படி இருக்குது, ஒவ்வொரு பட்டைக்கும் இடைவெளி எப்படி இருக்குது, கருமையான, அதாவது சொல்கிறோன்னா இருக்கு, பட்டைகள் கருமையான இடைவெளிகளில் பிரிக்கப்பட்டுள்ளன. இவ்வகை நிறமாலைகளை பட்டை நிறமாலைகள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த நிறமாலையில் பட்டையின் ஒருபுறம் கூர்மையாகவும், அந்த கூர்மை பட்டை கூர்மையாக இருக்கக்கூடிய பகுதி எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதிக செறிவுடன், ரொம்ப பிரைட்டாக இருக்குது அதிக செறிவுடன் அப்படின்னு சொல்கிறோம். மறுபுறம் செல்ல செல்ல மங்கலாக குறைந்த செறிவுடன் காணப்படுகிறது. அப்போ பட்டை நிறமாலையோட வடிவம் எப்படி இருக்குன்னா, ஒரு இடத்துல நல்லா திக்காக பிரைட்டாக தெரியுது, அப்படியே போ அந்த பட்டை அப்படியே நேராக போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மறுபுறம் பார்த்தோன்னா இருக்க அந்த ஒளிச்செறிவு குறைந்து மங்கலான பட்டையாக தெரிகிறது அப்படின்னு சொல்கிறோம். கிளர்ச்சி நிலையில் உள்ள மூலக்கூறுகள் பட்டை நிறமாலையை வெளியிடுகின்றன. அப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, கிளர்ச்சி நிலையில் உள்ள மூலக்கூறுகள் பட்டை நிறமாலையை வெளியிடுகின்றன. அப்போ இங்கே என்ன இருக்குது, மூலக்கூறுகள் கிளர்ச்சி நிலை அடையும் பொழுது அதிலிருந்து பெறக்கூடிய நிறமாலை என்ன இருக்குது, பட்டை நிறமாலை அப்படின்னு சொல்கிறோம். அடுத்த பாயிண்ட் அதில் என்ன பார்க்குறோம், மேலும் மூலக்கூறுகளின் தனித்துவமான பண்புகளை பட்டை நிறமாலை நிறமாலைகள் பிரதிபலிக்கின்றன. ஒவ்வொரு பட்டை நிறமாலைகளையும் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, குறிப்பிட்ட மூலக்கூறுடைய சிறப்பு இயல்புகள், அதனால் தனித்துவமான பண்புகள் நமக்கு தெரிகிறது அப்படின்னு சொல்கிறோம். எனவே மூலக்கூறுகளின் கட்டமைப்பை பட்டை நிறமாலை கொண்டு அறியலாம். அதேமாரி மூலக்கூறுகளோட ஸ்ட்ரக்சர், அது அமைப்பு, ஒரு மூலக்கூறோட அமைப்பு எப்படி இருக்குது என்பதை குறிப்பிட்ட பட்டை நிறமாலையிலிருந்து அந்த மூலக்கூறோட கட்டமைப்பு எப்படி இருக்குன்றதை நம்மளால் என்ன பண்ண முடியும், அறிந்து கொள்ள முடிகிறது அப்படின்னு சொல்கிறோம். மேலும் எடுத்துக்காட்டுகள், மின்னிறக்க குழாயில் உள்ள ஹைட்ரஜன் வாயு, அமோனியா வாயு போன்றவை பட்டை நிறமாலையை உமிழ்கின்றன. இப்போ பட்டை நிறமாலை எப்படி கிடைக்குன்னா, மின்னிறக்க குழாய், டிஸ்சார்ஜ் டியூப் அப்படின்னு சொல்லுவோம். மின்னிறக்க குழாயில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் வாயு, அமோனியா வாயு, இதெல்லாம் மின்னிறக்க குழாயில் பயன்படுத்துகிறோம். இந்த வாயுக்கள்லாம் மின்னிறக்க குழாயில் இருக்கும் பொழுது அந்த வாயுக்களிலிருந்து பெறக்கூடிய நிறமாலை எப்படி இருக்குது, பட்டை நிறமாலை நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ பட்டை நிறமாலைக்கு எடுத்துக்காட்டு என்ன சொல்கிறோம், மின்னிற குழாயில் உள்ள ஹைட்ரஜன் வாயு அல்லது மின்னிற குழாயில் உள்ள அம்மோனியா வாயு, இதெல்லாம் என்ன நமக்கு என்ன பட்டை நிறமாலையை உமிழ்கிறது அப்படின்னு நமக்கு தருகிறது அப்படின்னு சொல்கிறோம். ரைட், நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளியீடு நிறமாலைன்னு பார்த்தோம். வெளியீடு நிறமாலை அப்படின்ட்டு செப்பரேட்டாக ஒரு 2 மார்க் கேட்கலாம். அதேமாதிரி என்ன இருக்குது, தொடர் வெளியீடு நிறமாலை, வரி வெளியீடு நிறமாலை, பட்டை வெளியீடு நிறமாலை, இது ஒன்று என்ன இருக்கும், செப்பரேட்டாக 2 மார்க்காக வரலாம். சேர்ந்து நமக்கு என்ன இருக்குது, 5 மார்க் ஆர் 3 மார்க்கில் கண்டிப்பாக வரும்னு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான வினா. மேல் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் பாருங்கள், வரி நிறமாலை அதில் வந்து என்ன பண்ணுறோம், அணுக்களிலிருந்து பெறக்கூடிய நிறமாலை தான் வரி நிறமாலைன்னு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி என்ன இருக்குது, வெளியீடு நிறமாலை அப்படின்னு பார்க்கும்போது அந்த வெளியீடு நிறமாலைன்றது ஒளிரும் விளக்கிலிருந்து அல்லது என்ன இருக்குது, உயர் வெப்பநிலையில் உள்ள பொருள்கள் அந்த, அதாவது இன்கேண்டன்சன் லேம், உஷ்ணத்தில் உடையக்கூடிய
அதான் ஒளிரும் விளக்கிலிருந்து பெறக்கூடிய நிறமாலை நம்ம என்ன சொல்கிறோம், வெளியிட நிறமாலை அப்படின்னு சொல்கிறோம். பட்டை நிறமாலைக்கு என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், பட்டை நிறமாலை அப்படின்னா மூலக்கூறுகளிலிருந்து பெறக்கூடிய நிறமாலை பட்டை நிறமாலை அப்படின்றது நமக்கு ஒன் மார்க் பாயிண்ட்ஸ் தான். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய பாயிண்ட்டாக இருக்குது, அதனால் கண்டிப்பாக எக்ஸாமுக்கு வரணும்னு படிங்க. ஃபிசிக்ஸ் விபிஎஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த சேனலுக்கு உங்களுடைய ஆதரவு தாங்க. இந்த சேனலில் 12th, 10th, 11th வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம். மேலும் இந்த சேனலை தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு எக்ஸாம் டைமில் நிறைய மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் இந்த சேனலில் அப்லோட் பண்ணுவோம். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிங்க. எக்ஸாமில் சென்ட்ர மார்க்கு நீங்கள் எடுக்கிறதுக்கு எல்லா வகையிலையும் இந்த சேனல் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். ஃபிசிக்ஸ் விபிஎஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த சேனலுக்கு உங்களுடைய ஆதரவு தாங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.